திருவண்ணாமலை அருகே அரசு மதுபான கடையில் மது பாட்டில்களுக்கு கூடுதல் விலை வசூலித்த மதுபான கடை ஊழியரிடம் மது பிரியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 140 எங்க விக்கிறாங்க? செங்கம் அடுத்த அம்மாபாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையில் பாட்டில் ஒன்றுக்கு 10 ரூபாய் கூடுதலாக விற்பனை செய்வதாக மதுப்பிரியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இரு தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோவில் அமைச்சர் செந்தில் பாலாஜியே திணறுவதாக மதுக்கடை ஊழியர் தெரிவித்ததற்கு கடுப்பாகிய மதுப்பிரியர்கள் அதற்கு நாங்கள் என்ன செய்வது என கூறி சண்டையிட்டனர். மாநிலம் முழுவதும் அனைத்து மதுபான கடைகளில் கூடுதல் பணம் வசூலிப்பதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வரும் நிலையில் தற்போது வெளியாகியுள்ள இந்த வீடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அது வைரலாகி வருகின்றது. 140 பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.